சுவாமி ஃபேஷன்ஸ். இப்போ வந்து ஒரு காட்டன் சேலைக்கு கேன்வாஸ்லாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பேக் பீஸில் ரவுண்ட் நெக் வெட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பேக் பீஸ் வந்து நம்முடைய அளவு ப்ளவுஸ் என்னவோ அந்த அளவில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் லைனிங் ஜாயின் பண்ணிக்கிறேன். வந்து கீழே மடக்கி தச்சிட்றேன். வந்து லைனிங் தான் கரெக்டான அளவு. இப்போ லைனிங் போக எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நெக் அடிச்சுக்கலாம். நெக் அடிக்கிறதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சைடில் மடக்கி தைக்கிறேன். இப்போ வந்து நெக் பைப்பிங் அடிக்க போகிறோம். வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வளைவாக இருக்கிற பகுதியில் கட் பண்ணி விட்டுட்டு நூல் வச்சு பைப்பிங் அடிச்சுக்கலாம். இப்போ அந்த தையல் மேலே நூல் வச்சு திருப்பி நூல் பைப்பிங் தச்சுக்கலாம். எப்போவுமே த்ரெட் பைப்பிங் தைக்கும்போது ஒன் சைடு ப்ரெஸ் போட்டுக்கணும். இப்போ வந்து அடுத்து ஒரு தையல் போட்டுறேன். இப்போது நம்ம பைப்பிங் விட்டு ஒரு அரை இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ரெண்டு லைன், அந்த சைடு ரெண்டு லைன், அது வந்து சென்டர் வரும்போது ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வர மாதிரி போட்டாச்சு. இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு மடக்கிட்டு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு மடக்கி கரெக்டாக வைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மடக்கி அடிச்சுட்டு நாடா மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரவுண்டாக ஒரு சைட்லேயே அடிச்சுட்டு வரேன். நான் வந்து நேரடியாகவே மடக்கி வச்சு தைச்சிட்ருக்கேன். உங்களுக்கு அது நல்லா வரல அப்படின்னா நீங்கள் நாடா மாதிரி அடிச்சுட்டே தேய்ங்க. இப்போ வந்து சென்டரை விட்டு கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இங்கிட்டு தள்ளிட்டு தைச்சிட்டு மடக்கி தைச்சிட்றேன். அந்த ஓரத்தில் இருக்கிற பிசிறு தெரியாமல் மடக்கி வச்சு தைச்சிடணும். இப்போ வந்து இந்த சைட்லேயும் தையல் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் நெக்கில் அரை இன்ச்சு கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த லைன்லேயே வந்து இந்த கிராஸ் பீஸை மடக்கி மடக்கி வச்சுட்டு தைச்சிட்டு வரேன். இப்போ அடுத்த லைன் நம்ம மார்க் பண்ணதுலேயே அதே மாதிரி வச்சு தைச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் தைச்சிடலாம்.
இப்போ நாலு லைனுமே வந்து சென்டரை விட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். இப்போது பட்டன் வந்து மேக் பண்ணிக்கலாம். பட்டனுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் அகலம் நீளத்தில் ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு, நம்ம பட்டன்ஸ் வந்து பெரிய பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பட்டன்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடலாம். நல்லா டைட்டாக சுற்றிட்டு கட்டணும், பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக கட்டி வச்சிடலாம். இப்போ வந்து மீதி இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே அந்த நூல் வரைக்குமே கட் பண்ணிடலாம். இப்போ தான் வந்து வச்சு தைக்கும்போது வெளியில் தெரியாது. இப்போ அதே மாதிரி நான் மேக் பண்ணி வச்சுக்கிறேன் பட்டன்ஸு. இந்த நாலு எட்ஜிலே வந்து பட்டன் வச்சிடலாம். இப்போ வந்து பட்டனை சுற்றிலும் வந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணி தைச்சி விட்டுச்சிடலாம். வந்து இதில் வந்து கரெக்டான கலர் நூல் வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாத நூல் அப்படிங்கிறனால நான் அந்த பட்டன் ஹோல்லையும் கூட ஒரு தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நூல் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படின்னா பட்டன் ஹோலில் தைக்க முடியாது, கீழே மட்டுமே தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதான், பட்டன் வச்சாச்சு. இந்த மாதிரி நாலு எட்ஜிலையும் பட்டன்ஸ் வச்சு நம்ம டிசைனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் காட்டன் சாரீக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளுடைய டோமி ஃபேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.